அனைவருக்கும் வணக்கம். விதை நாம் விதைப்போம் சேனலுக்கு வரவேற்கும் நான் மேரி. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் புற்றுநோய், அதுவும் குறிப்பா பெண்களுக்கு ஏற்படுற மார்பக புற்றுநோய் பத்தி பார்க்கலாம். நான் ஏன் இந்த டாபிக்கை பேசணும்னு நினைச்சேன்னா, லாஸ்ட் மந்த் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். இந்திய புற்றுநோய் நிறுவனம் ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, இந்தியாவில் மட்டும் 100,000 பெண்களில் 26 பேர் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு, இந்நோய் ஸ்டேஜ் 3-4 கண்டுபிடிக்கிறனால அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. 2004 மட்டும் உலகெங்கும் 519,000 மரணங்கள் மார்பக புற்றுநோயால் ஏற்பட்டு இருக்கும்னு, இது தொடர்ந்துச்சுன்னா 2020 800,000 மேலான உயிரிழப்புகள் ஏற்படலாம்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மார்பக புற்றுநோய் எதனால ஏற்படுது, அதோட சிம்டம்ஸ் என்ன, எப்படி சுய பரிசோதனை செய்யலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்மள நிறைய பேருக்கு இல்லை. எல்லோருக்கும் ஒரு ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கணும் தான் இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உலகெங்கும் உள்ள நாடுகளில் புற்றுநோய் வந்து ஆண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்றாங்க. பட் இந்தியாவில் மட்டும்தான் புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள் என்றும், அதில் அதிகமாக பாதிக்கப்படுவது மார்பக புற்றுநோயால் என்றும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சொல்றாங்க. 50 வயதிற்கு மேற்பட்டோருக்கு மத்தியில் காணப்பட்ட இந்த நோய் இப்போ 30 வயசுலேயே வருதுன்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், புற்றுநோய் கட்டி எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். நமது உடல் பல வகையான உயிரணுக்களால் ஆனது. உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த உயிரணுக்கள்லாம் வளர்ந்து மேலும் பல உயிரணுக்களை உருவாக்கணும். இந்த சீரான பணியில ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டுச்சுன்னா புதிய உயிரணுக்கள் 100,000 உருவாகிடும், இல்ல பழைய உயிரணுக்கள் அதோட கால அளவை மீறி ரொம்ப நாள் உயிர் வாழும். சோ இந்த அதிகப்படியான உயிரணுக்கள் தான் நம்ம உடல்ல கட்டியா மாறிடுது. இது வந்து சாதாரண கட்டியாவும் இருக்கலாம், இல்ல புற்றுநோய் கட்டியாவும் இருக்கலாம். இதுதான் கட்டி எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு ரீசன். தேர்ட் பாயிண்ட், மார்பக புற்றுநோய் குறிப்பா எந்த இடத்துல உருவாகுதுன்னு பார்க்கலாம். இது மார்பக திசுக்களில் ஆரம்பிக்கும். பால் சுரப்பி நாளங்கள் அல்லது பாலை கொண்டு போற நுண்ணுறைகளின் உள் அடுக்குகள்ல ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட், புற்றுநோய் வர இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல, பட் இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்றது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸா இருக்குது, அதற்கு கொடுக்கப்படுற சிகிச்சைகள், செயற்கை முறையில் கருத்தரிப்பு, 30 வயதுக்கு பிறகு நடக்கும் திருமணங்கள், அதை தொடர்ந்து நடக்கும் குழந்தை பேரின்மை, உடல் எடை கூடுதல், மதுப்பழக்கம், இதெல்லாம் கூட புற்றுநோய் வர காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், புற்றுநோய் வர மிக முக்கிய காரணம்னு எதை சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இதுல வந்து ரெண்டு முக்கிய காரணம் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கருத்தரிக்காமல் இருப்பது ஒரு காரணம்னு சொல்றாங்க. ரெண்டாவது தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பதும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல 1 இல்ல 2 குழந்தையோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க வாழ்நாள்ல இருக்க 15-20 ஆண்டுகள் வரை ஹார்மோன்கள் வந்து சுரந்தாலும் அதை வந்து பயன்படுத்துறது இல்லை. இதுதான் மார்பக கருப்பை புற்றுநோய் வர காரணம்னு சொல்றாங்க. இந்த ஹார்மோன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய யோகா எக்ஸசைஸ் பண்ணா கண்ட்ரோலா வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம தாத்தா பட்டிக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா புற்றுநோயின்னு ஒன்று வந்ததே இல்லை. ஏன்னா அவங்க வாழ்நாளில் 18-45 வயசு வரை 8-10 குழந்தை பெற்றுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து வந்து தாய்ப்பால் கொடுக்கறது, குழந்தை பராமரிப்பு, வீட்டு வேலைன்னு இருந்ததுனால அவங்க உடல் முழுவதும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருந்ததுனால அவங்களுக்கு புற்றுநோயின்னு ஒன்று வரவே இல்லை. பட் இப்ப இருக்க பெண்கள் ஒரு சிலர் தாய்ப்பால் கொடுக்கறது இல்ல, அப்படி கொடுத்தாலும் ஒரு சில மாதங்கள்லயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சோ தாய்ப்பால் கொடுக்கறது ஸ்டாப் பண்றதுனால மார்பகங்கள்ல சக்தியோட்டம், அதோட வேலை வந்து தடப்படுறதுனால அங்க இருக்க உயிரணுக்கள் வந்து தன்னோட பணியை வந்து செய்யறதில்ல. சோ இதனால நாளடைவுல அங்க கட்டி உருவாகுது, அது வந்து புற்றுநோய் கட்டியாகவும் மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ தாய்ப்பால் கொடுக்கறது நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் பத்தி பார்க்கலாம். மார்பகத்துல சிறு சிறு கட்டியா வந்துச்சுன்னா அது வந்து சாதாரண கட்டி தான். இது வந்து பீரியட்ஸுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி வந்து சரியாயிடும். அப்படி சரியாகாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை செக் பண்ணணும். இன்னும் ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். மார்பகங்கள்ல வீக்கம் இல்லட்டுனா வலி இருக்குது, வலியேச்சு காணப்படும் கட்டி,
மார்பக காம்புகள்ல திரவம் இல்லட்டினா ரத்தம் கசிதல், மார்பகங்களின் அளவில் வந்து வேறுபாடு, இதெல்லாம் புற்றுநோய் அறிகுறிகள்னு சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஸ்டார்டிங்லயே பார்த்துட்டா ரேடியேஷன் கொடுத்து சரி பண்ணிடலாம். 7th பாயிண்ட், மார்பக புற்றுநோய் சிகிச்சைகள் பத்தி பார்க்கலாம். பெண்கள் வந்து மார்பகங்களை சுய பரிசோதனை செய்வதன் மூலமும் மருத்துவர் மூலமும் மேமோகிராஃபி அப்படிங்கிற பரிசோதனை மூலமும் புற்றுநோய் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். 8th பாயிண்ட், சுய பரிசோதனை எப்ப எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து மாதம் ஒரு முறை நாமளே கண்ணாடி முன் நின்று வீக்கம் கட்டி இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து பீரியட்ஸுக்கு முடிஞ்சு பின்னாடி ஒரு சில நாட்கள்ல வந்து நம்ம வந்து இதை பண்ணணும். பீரியட்ஸ் வந்து ஃபுல்லா முடிஞ்சவங்க, அதாவது 40-45-50 வயசு இருக்கவங்க மாதத்தில் ஒரு நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல வந்து செக் பண்ணலாம். அப்படி வந்து செக் பண்ணும்போது அக்குள் பகுதியிலே ஏதாவது கட்டியிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காம வந்து செக் பண்ணணும். 9th பாயிண்ட், மார்பக புற்றுநோயை கட்டுப்படுத்தும் உணவு வகைகள் என்னென்னு பார்க்கலாம். ஆலி விதை, பிரேசில் நட்ஸ், பூண்டு, மாதுளை, பச்சை காய்கறிகள், ப்ரக்கோலி, சால்மன் மீன், கிரீன் டீ, குடைமிளகாய், குழம்பு மஞ்சள் தூள், இதெல்லாம் அன்றாட உணவுல வந்து சேர்த்துக்கிட்டா இந்த புற்றுநோயை வந்து வராம கட்டுப்படுத்தலாம்னு சொல்றாங்க. ரீசண்டா சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் கவியரசன் மரக்காலனை பயன்படுத்தி 72-80% வர மார்பக புற்றுநோயை கட்டுப்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ காலான நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிட்டா இந்த புற்றுநோய் வந்து கட்டுப்பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு வலியச்சு சிறு கட்டி இருந்துச்சுன்னா அலட்சியப்படுத்தாதீங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா வந்து குணப்படுத்திடலாம். 50 வயதுக்கு மேற்பட்டு இருக்கவங்க வருடத்திற்கு ஒரு முறையும், 40 வயதுக்கு மேற்பட்டவங்க 2 வருடத்துக்கு ஒரு முறையும் மேமோகிராஃபி அப்படிங்கிற ஸ்கிரீனிங் டெஸ்ட வந்து கண்டிப்பா எடுத்து பாருங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ரே தான். இது மூலம் வந்து ஆரம்ப நிலையிலேயே மார்பக புற்றுநோய் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதனால 20% வர மரணங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 2000-2500 இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து மிகப்பெரிய சொத்து எதுனா நம்ம உடல் நலம்தான். நீங்க வந்து ஓடி ஓடி உழைச்சிட்டு கடைசியில சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. உணவே மருந்துன்னு நம் முன்னோர்கள் வந்து முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க. சோ நல்ல ஆரோக்கியமான உணவை வந்து சாப்பிடுங்க, ஒவ்வொரு செகண்டும் ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் புற்றுநோய் பத்தி விழிப்புணர்வை தரும், ஒரு உயிரை கூட காப்பாத்தும். இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா விதை நாம் விதைப்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு அவேர்னஸ் வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.